சமீபத்துல நடிகர் சிம்பு மற்றும் ஹன்சிகா நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் இணைந்து நடிச்சிருக்க மகா படத்தை ஓடிடி தளத்துல ரிலீஸ் பண்றதுக்கு தடை கோரி அந்த படத்தோட இயக்குனர் வழக்கு தொடர்ந்திருப்பதா வெளியான தகவல் பரபரப்பை ஏற்படுத்தின நிலையில இது பத்தி படக்குழு விளக்கம் தெரிவிச்சு அறிக்கையையும் வெளியிட்டிருக்காங்க. இது பத்தி அந்த அறிக்கையில என்ன சொல்லி இருக்காங்கன்னா, நடிகர் சிம்பு, நடிகை ஹன்சிகா மோத்வானி மற்றும் முன்னணி நட்சத்திரங்கள் தொழில்நுட்ப குழுவினர் பங்கேற்புல உருவாகி இருக்க மகா திரைப்படத்தோட வெளியீடு பத்தி சில தவறான தகவல்கள் மக்களிடத்திலையும் ஊடகங்களுக்கு இடையிலையும் உலா வர்றது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இணைய வெளியிலும் ஊடகங்களிலும் மகா திரைப்படம் முழுமையா முடிக்கப்படவில்லை அப்படின்னும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேர்ல தடை செய்யப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு செய்திகள் வெளியாகி இருக்கு. எங்களது எட்செட்ரா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் சார்பில் இது குறித்த உண்மை தகவல்களை வெளியிடுறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். மகா திரைப்படத்தின் அனைத்து பணிகளும் முழுவதுமாக முடிக்கப்பட்டு விட்டது. படம் வெளியீட்டிற்கு முழுமையான நிலையில் தயாராக உள்ளது. இயக்குனர் தரப்பில் தயாரிப்பு தரப்பு மீது சில குற்றங்கள் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இயக்குனர் தரப்பின் சார்பில் தயாரிப்பு தரப்பு மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு 13/5/2021 அன்னைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த வகையில் மகா படத்தின் மீது உயர்நீதிமன்றம் எந்த ஒரு தடையையும் இதுவரை பிறப்பிக்கவில்லை. உயர்நீதிமன்றம் சார்பில் வழக்கு குறித்து இயக்குனர் தரப்பு வழக்கறிஞர் வாயிலாக சட்டப்பூர்வ அறிவிப்பு கடிதம் பெறப்பட்டது. அதில் வழக்கின் முறையான அடுத்த விசாரணை 19/5/2021 அன்று நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இவ்வழக்கின் பொருட்டு எங்கள் தரப்பில் உடனடியாக வழக்கறிஞர் சுப்பிரமணியன் வாயிலாக பதில் பிரமாண பத்திரம் 18/5/2021 அன்று தாக்கல் செய்யப்பட்டது. அவ்வழக்கு விசாரணை 19/5/2021 அன்று எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் மகா படத்தின் மீது சென்னை உயர்நீதிமன்றம் எந்த ஒரு தடையையும் இதுவரை பிறப்பிக்கவே இல்லை. இவ்வழக்கு விசாரணையை உயர்நீதிமன்றம் ஜூன் மாதம் முதல் வாரத்திற்கு ஒத்திவைத்துள்ளது. மேற்கூறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இன்று வரை மகா படத்தின் மீது சென்னை உயர்நீதிமன்றம் எந்த ஒரு தடையையும் பிறப்பிக்கவில்லை என்பதே உறுதியான தகவலாகும். இயக்குனர் தரப்பிலிருந்து தயாரிப்பாளர் மீது வழக்கு தொடரப்பட்ட நிலையில் எங்கள் தரப்பில் வழக்கு விசாரணையை எதிர்கொண்டு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் உறுதியான முடிவிற்காக காத்திருக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தற்போதைய பொது முடக்க காலத்தில் பல தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு மகா படத்தின் வெளியீட்டு தேதியை சரியான நேரத்தில் வெளியிட முடிவு செய்துள்ளோம். இதன் பொருட்டு நடிகர் சிம்பு, நடிகை ஹன்சிகா மோத்வானி ஆகியோரின் தீவிர ரசிகர்கள் தற்போதைய நிலையை புரிந்து கொண்டு மகா படத்தின் பிரம்மாண்ட வெளியீட்டை திட்டமிட இன்னும் சிறிது காலம் அவகாசம் அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் உடல் நலத்தை பேணி பாதுகாப்புடன் இருங்கள். பொதுவெளியில் கண்டிப்பாக மாஸ்க் அணியுங்கள். கிருமி நாசினி கொண்டு கைகளை கழுவுங்கள். பொது மனித இடைவெளியை அனைவரும் கடைபிடியுங்கள் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.